வணக்கம் மக்களே, நான் உங்கள் பார்க்கன். இன்னைக்கு நம்ம என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பேச போகிறோம் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம டோனி பற்றி தான். டோனி சூப்பர் கோல்மேன், சூப்பர் கேப்டன், தலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செல்ல பேர்களோட அழைக்கப்படுற நம்ம டோனி இருக்கார் இல்லையா. மகேந்திர சிங் டோனி அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் ஒரு பெரிய சகாப்தமே கிரிக்கெட் தலைமுறையில் படைச்சு முடிச்சுட்டு இப்போ ரிட்டையர்மெண்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இது எவ்வளோ பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் கிரிக்கெட்டில் இருக்கிற மற்ற கிரிக்கெட்டர்ஸ்க்கும் நம்மளை மாதிரி டோனி ரசிகர்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து கிரிக்கெட் அப்படின்னா என்னன்னே தெரியாது. கண்டிப்பாக கிரிக்கெட் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க கூட எனக்கு டோனி பிடிக்கும், கிரிக்கெட் தெரியாதனால டோனி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற நிறைய ஆளுங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு காரணம் அவர் ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் மாதிரி ஒரு நிதானமான, ஒரு காமான, ஒரு கூலான ஒரு ஆளை பார்க்கவே முடியாதுங்க. அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி நம்ம எல்லாருமே அந்த மூவி பார்த்துருப்போம் இல்லையா, எம்எஸ் டோனி. ஒரு ஹிந்தி படத்தை தமிழில் டப் பண்ணால் அந்த அளவுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அது டோனியோட லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு தெரிஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஒரு மிடில் கிளாஸ் பையன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய கிரிக்கெட்டர்லேயே ஒரு பெரிய கேப்டன் அப்படிங்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயமே கிடையாது இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு போகிறதுக்கு அவரோட உழைப்பு மட்டும்தான் காரணம்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தா, கேப்டன்ஷிப் அப்படிங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக சச்சின் போனார், டோனி வந்தார், டோனி போயிட்டார், விராட் கோலி வந்தார், விராட் கோலி போனால் இன்னொரு ஆள் வரதான் போகிறாங்க. ஒரு கிரிக்கெட்டர்ஸாக நிறைய பேர் இருக்க தான் போவாங்க, கேப்டனாக இருக்க தான் செய்வாங்க. ஆனால் இவர் மாதிரி ஒரு சூப்பர் கோல் மேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. அந்த இடத்த டோனி மட்டும்தான் பிடிச்சிக்க முடியும். அவர் ஒரு ஆள் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் இருக்கவும் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். சூப்பர் கோல் மேன் ஏன் அப்படி சொல்கிறோம்னா, பொதுவாக எனக்கு நான் வந்து அந்தளவுக்கு வந்து கிரிக்கெட் பார்க்க மாட்டேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தது வந்து டோனிக்காக மட்டும்தான் பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு, ஆனால் கண்டிப்பாக தோக்க போகிற சுச்சுவேஷன், எல்லாருக்கண்ணும் கலங்குற ஒரு நேரம். அந்த நேரத்தில் கூட ஒரு கேப்டன்ஷிப்பில் இருக்கிற நமக்கே, ரசிகர்கள் பார்க்குறவங்களுக்கே நமக்கு எவ்வளோ வந்து ஒரு பதட்டத்தோடு இருந்திருப்போம், கண்டிப்பாக தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல கேப்டனாக இருக்கிற அவருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் ரொம்ப ரொம்ப பொறுமையாக, அமைதியாக, நிதானமாக நின்று கடைசி வரைக்கும் இழுத்துட்டு வந்து கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு கடைசியாக ஒரு நம்பிக்கையும் பார்க்குறவங்களுக்கு விதைச்சி அந்த இடத்துல ஜெயிச்சும் காமிச்சாரு. அந்த மூமெண்ட்லேருந்து தான் எனக்கு டோனியை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள், நிறைய மூமெண்ட்ஸ், டோனி பற்றின விஷயங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஒரு பக்கம் பிடிச்சவங்க இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹேட்டர்ஸ் இருக்க தான் செய்வாங்க இல்லையா. ஸோ ஹேட்டர்ஸ் பற்றிலாம் நம்ம பேசலாம். அவங்க டஸ்ட் பர் லைட்டாக தொடச்சி விட்டு போயிடும். கண்டிப்பாக வந்து நம்ம ரசியாக இருக்கும்போது ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம். அப்படி ஹார்ட் பிரேக்கிங்கான மூமெண்ட்ஸ் அப்படின்னு சில விஷயம் கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கும். 2019 வேர்ல்டு கப்பில் நடந்த ஒரு மூமெண்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக பார்த்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் அந்த பழைய நினைவுகள்லாம் திரும்பவும் நான் நம்புகிறேன். இருந்திருந்தா கண்டிப்பாக நம்ம வேர்ல்டு கப் அடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸ் நம்ம அதுலேருந்து வெளியே வரும்னு நினச்சா கூட மீம்ஸ் போடுறவங்க நம்மளை வெளியே விடவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு சோகமான மூமெண்ட்லலாம் அப்போ இருந்துச்சு. 2019 வேர்ல்டு கப் நடந்தப்போ கண்டிப்பாக கிரிக்கெட் பார்த்த எல்லாருக்கும் இந்த மூமெண்ட் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவர் இவ்வளோ பெரிய சக்ஸஸான ஆள் ஆகிட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2004 தான் அவர் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆனார். அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் மேட்ச்லேயே ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஃபஸ்ட்டு பால்லேயே அவர் ரன் அவுட் ஆகி வெளியே போயிட்டார், ஃபெயிலியர், அதாவது அவுட் ஆகிட்டார். ஆனால் 2019 நடந்த மேட்ச்லேயும் ரன் அவுட் ஆகி வெளியப்படாது. ஃபஸ்ட்டு மேட்ச் இது லாஸ்ட்டு மேட்ச் ரெண்டுத்துலேயுமே ரன் அவுட் ஆனார். ஆனால் ரெண்டுத்துலேயும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ரன் அவுட் ஆனப்போ அவருக்கு மட்டும்தான் வலிச்சிச்சு, லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு ரன் அவுட் ஆனப்போ இந்தியா ஃபுல்லாமே எல்லார் கண்ணிலையும் கண்டிப்பாக கண்ணு கலங்கிருக்கும் வலிச்சிருக்கும். ஏன் அப்படின்னா அவர் தான் கடைசி நம்பிக்கையாக அந்த இடத்துல இருந்துட்டு இருந்தார். ஆனால் அந்த அப்படியே அந்த தோத்ததுனால அந்த சோகத்துலேருந்து எல்லாருமே வெளியே வரவே முடியாது. ஒரு போட்டி தான் அப்படிங்கிறத தாண்டி ஒரு எமோஷனல் ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கும் கிரிக்கெட்டுக்கும் நடுவில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும்.
அது மாதிரி அவர் ஒரு பெஸ்ட் விக்கெட் கீப்பர் அப்படின்னு தான் சொல்லுவேன். விக்கெட் கீப்பர்லாம் பெருசாக வந்து யாரும் பேசினது கிடையாது, அவ்வளோ அளவுக்கு ஷார்ப்பாகும் அந்த ஃபாஸ்ட்னஸ் வந்து அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த அந்த விக்கெட் எடுக்கிறது, அந்த விக்கெட் கீப்பராக இருக்கிறது அவருக்கு மட்டும்தான் அந்த இடம் மட்டும் தான் செட் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த போட்டி, இந்த கிரிக்கெட்டர் இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு சிறந்த அப்பான்னு கூட சொல்லலாம். அவங்களும் அவங்க டாட்டர் ரெண்டு பேர் இருக்கிற ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ லவ், அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதுவும் இல்லாமல் அவர் தனியாக ஃபேமிலி தனி, ப்ரொஃபஷனல்ஸ் தனி அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவே ஆஸ்திரேலியா மேட்ச் போனப்போ அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்த அந்த டெலிவரி டைமில் வந்து அவர் போனார், ஆனால் ஃபோனு கூட வச்சுட்டு போயிட்டார். ஸோ வந்து ரைனா தான் வந்து அந்த அந்த குழந்தை பிறந்துருச்சு, உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையே ரைனா சொல்லி தான் டோனிக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் எவ்வளோ பெரிய கிரிக்கெட் லவராக இருந்தால், அந்த நாட்டுக்காக வந்து விளையாடுறவராக இருந்தால் இப்படி ஒரு விஷயத்த வந்து யாராலும் பண்ணவே மாட்டாங்கன்னு அவர் பண்ணார் இல்லையா. ஸோ அந்த இடத்துல நிற்கிறாரு நம்ம தலை டோனி. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிறந்த மனிதர், கிரிக்கெட்டு, அப்புறம் வந்து விக்கெட் கீப்பர், கேப்டன், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து டோனிக்குள்ளே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா ட்ரீம் கேச்சர். ஸோ நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் சொசைட்டிக்காகவோ ஃபேமிலிக்காகவோ நம்ம ட்ரீமை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்போம், தொலைச்சிருப்போம். ஆனால் அவர் அவருக்குள்ளே அந்த டீமுக்கு உயிர் கொடுத்து இப்போ இவ்வளோ தூரம், என்ன வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் மிடில் கிளாஸ் சொல்ல ஒரு காரணம் சொல்லிட்டு தப்பிக்காமல் அவருடைய ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் அவருடைய ட்ரீமை கேட்ச் பண்ணியும் இப்போ இவ்வளோ பெரிய ஆளாக நம்ம முன்னாடி நம்ம தலை டோனி அப்படின்னு நம்ம பெருசாக கர்வமாக சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம மொழி நின்றுட்டுருக்காரு அப்படின்னா அதுக்கு அவருடைய விடாமுயற்சி தன்னம்பிக்கைன்னு சொல்லிட்டு சொல்கிறவாங்க இல்லையா, அது எல்லாம் தான் காரணம். ஸோ இது வந்து நம்ம அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் உனக்குள்ளே இருக்கிற ட்ரீமை வந்து விட்டுறவே விட்டுறாத அப்படின்னு சொல்லாமல் நமக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம அவரை மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம மிஸ் பண்ணாலும் நம்ம அவர் வந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வராரு, என்ன அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாமா? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஸோ விட்டால் நம்ம பேசிக்கிட்டே தான் போவோம், ஏன்னா டோனி பற்றி பேசணுன்னா எவ்வளவோ பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம தலை டோனி அப்படி நம்ம பெருமையாக கர்வமாக சொல்லிக்கலாம் இல்லையா. ஸோ டோனி ரசிகர்கள் யாராவது இருந்துச்சுன்னா கீழே விசில் போடுங்க கமெண்ட்ல. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Let's go back in.